மதுரை சிவகங்கை சாலையில் மேலமடை கிராம நிர்வாக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த பஞ்சவர்ணம் என்பவர் தனது கணவர் இறந்துவிட்டதால் பென்ஷன் மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகள் பெற கைம்பெண் சான்றிதழ் பெற விண்ணப்பித்திருந்தார். கடந்த ஒரு மாதமாக கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு நடையாய் நடந்தும் சான்றிதழ் கிடைக்கவில்லை. இதனால் தன்னார்வலர் ஒருவரின் உதவியுடன் கிராம நிர்வாக அதிகாரி ரமணியிடம் சான்றிதழ் கேட்டுள்ளார். அதற்கு அவர் லஞ்சமாக 1000 ரூபாய் கேட்டுள்ளார். முதல் தவணையாக 350 ரூபாயை கிராம நிர்வாக அதிகாரி ரமணியிடம் கொடுத்தார். அப்போது தலையாரி மலையாண்டியிடம் 250 ரூபாய் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று ரமணி கூறினார். அடுத்த வாரத்தில் சான்றிதழ் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் ரமணி கூறியிருந்தார். லஞ்சம் கொடுத்த தன்னார்வலர் அதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட வைரலாகி வருகிறது. இதுகுறித்து கிராம நிர்வாக அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது தலையாரி 3 மாடி வீடு கட்டியுள்ளார், அவரும் தான் வாங்குகிறார் என பேசியுள்ளார். நடவடிக்கை எடுக்க சொல்லி கலெக்டர் போய் பெருசாக்கி அப்படி இல்லங்க சொல்றேன் நானு.